ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சவிசிஸ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் மார்ச் 2022 உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எண்கணித ரீதியாக 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் பலன்கள் சொல்லி தெளிவாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த பலன்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையிலும் ஆன பலன்களையும் கேட்டுக்கொள்வது முழுமையான பலன்களாக உங்களுக்கு அமையும்னு நான் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பலன்கள் கொடுக்கும் பொழுது ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காகவே பிரத்யேகமான இலவச பொது பலன்கள் பற்றியெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம். அது என்ன மாதிரியான பலன்கள் நான் தருவேன், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவின் இறுதியில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முழுமையாக கேட்டுட்டு அதன்படி நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளை சேர்ந்தவர்களுக்கும் சுக்கிரனின் ஆட்சி வீடுகளான ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மார்ச் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். சுக்கிரனுடைய ஆட்சி தன்மை பெற்ற உங்களுக்கு இந்த மாத துவக்கமே சூரியனுடைய சாரம் வாங்கி பிறப்பதனால் பெரிதாக எந்தவித கெடுதல்களும் கிடையாதுங்கிறத சொல்லலாம். அதே சமயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இது இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப செலவுகள் செய்திடாமல் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வேற ஒரு விஷயத்தை பிடிக்க போகிறதுக்காக தாவிடாமல் மட்டும் இருக்கணும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு சங்கடங்கள் இருக்குது, அல்லது நீங்கள் கேட்ட ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு கம்பெனி நீங்கள் மாறுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதுவும் கிளிக் ஆகாமல் அல்லது அங்கே போயிட்டு நீங்கள் இதை விட மோசமான நிலையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிடும். அதனால் இருக்கும் விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிய ஒரு மாதமாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணாமல் செய்தொழிலில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு மாதமாக இதை நீங்கள் கருதணும். வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்க போகுது. ஏன்னா நிறைய கிரக பயிற்சிகள்லாம் நடக்க போகுது ஏப்ரல் மாதத்தில். அதற்கான முற்பலன்களாக உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதி வாக்கில் சில நிறைய நன்மைகள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். பட் அதற்கான ஒரு ஃபுல் ஃபோக்கஸையும் அதற்கான எஃபர்ட்ஸையும் நீங்கள் கொடுங்க. வித்தவுட் ஸ்பெண்டிங் மோர் மணி, ரொம்ப அதிக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போயிட வேண்டாம். இதே தான் வீட்டு பெண்களுக்கும் சரி, உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் சரி, இருக்கக்கூடிய நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு மாதமாக மட்டுமே இதை நீங்கள் கருதணும். கையிருப்புகளை எக்காரணத்தை கொண்டும் கரைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா தேவைப்படுற சமயத்தில் அது கிடைக்காம போவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கி கொடுத்துரும் இந்த மாதம். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்னஸ்ங்கிறது எதுவும் கிடையாது, உங்களுடைய கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த மாதம்ங்கிறது ஒரு சுமாரான மாதமாக, இருக்கக்கூடிய நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஒரு சில முக்கிய தேதிகளை நீங்கள் குறித்து வைத்து அதன்படி உங்களுடைய முயற்சிகளை அமைத்து கொள்ளும் பொழுது அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவான சேஞ்சஸாக கொடுக்கும். ரொம்ப குறிப்பிடும்படியான சொல்லக்கூடிய மாற்றங்கள்ங்கிறது இந்த தேதிகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிங்கிறது உங்களுக்கான புதிய விஷயங்களை நீங்கள் துவக்குவதற்கான மாதமாகவோ அல்லது கேஷ் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான மாதமாகவோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. அதே போல் 4ஆம் தேதிங்கிறது பிரயாணங்களால் அனுகூலங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாகவும் அது அமையுது. இதில் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய தேதியாக 1ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். இந்த தேதிகளில் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், அதே மாதிரி ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அனுகூலம் மிக்க தேதியாக அது அமையுது. அதே போல் 10ஆம் தேதிங்கிறது டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு தேதியாக அது அமையுது. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதிங்கிறது ஒரு ஆஸ்பிஷியஸான டே மட்டும் கிடையாது, ஏதேனும் நிலுவைத் தொகை உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய தேவை இருந்துச்சுன்னு வைங்க, இந்த தேதிகளில் நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் அது கைக்கு வந்து சேரும்.
ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ 21ஆம் தேதி உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய பணம் வந்துருதுன்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுருந்துருக்கணும். அந்த ஃபாலோ அப் செய்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தேதிகளில் உங்களுக்கான பண வருவாய் வரும். 15ஆம் தேதி அப்படிங்கிறது பிரார்த்தனை பலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த தேதியை நீங்கள் 2வது வாரத்திலே ஃபாலோ பண்ணணும். இஷ்டதெய்வ வழிபாடெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள் ஏற்படும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 27, 30 இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு துவக்கத்திற்கான ஒரு நாளாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 24ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். 31ஆம் தேதி பிரார்த்தனை பலத்தால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு தேதியாக அது அமையுது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட பலன்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் செயல்படும். ஸோ இது சரியாக இருந்தாலே, அதாவது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் மிகச் சரியாக பொருந்தி இருந்தாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையுமே சொல்கிறேன், இந்த மாதம்னு கிடையாது, எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதற்கான எண்கணித ஒரு கம்பேரிசன், எப்படி உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கு, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கா, அப்படி பொருந்தி இருந்தால் என்ன நம்பர் வருது, உங்களுடைய பெயருடைய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பொருந்தலைனா ஏன் பொருந்தலை அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கலான் இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். இதில் ஒரு சில பேர் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயராக தேதியாக இருக்கும், ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றாக இருக்கும், ரெண்டுத்தையுமே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்ப வேண்டாம், ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் போட்டுறாங்க, கமெண்ட்ஸில் அனுப்பாதீங்க, அது உங்களுக்கு பலன்கள் என்னால் அனுப்பி வைக்கவே முடியாது, மிஸ் ஆகிடும். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் அனுப்ப போகிறீங்க இனிஷியலோடு, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி அனுப்ப போகிறீங்க. இதை நான் கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இதை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது ஒரு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான பதில் நான் முன்னுரிமை கொடுத்து அனுப்பி வைப்பேன். இதில் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அனுப்பும்போது நான் பலன் கொடுக்காமல் மிஸ் பண்ணிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி வைங்க. அதன் பிறகு உங்களுக்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே, இந்த இலவச பலன்களாக நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்களாக, அதாவது உங்களுக்கான பிரத்யேகமான உங்களுடைய பெயருக்கான பலன்களாக நான் அனுப்பி வைப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும். உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சில பேர் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட பெயர் அமைச்சிருப்பீங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு பேர் அமைச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதி அந்த பெயரை கூட எனக்கு நீங்கள் இனிஷியலோடு அனுப்பிச்சி வைக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த பெயர் எண்கணித ரீதியாக அமைஞ்சிருக்காங்கிறதையும் நான் சரிபார்த்து சொல்லுவேன். சில பேர் வியாபாரிகளாக இருப்பீங்க, உங்களுடைய வியாபார நிறுவனத்தினுடைய பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். அந்த வியாபார நிறுவன தலைவர், அதாவது ஓனர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ப்ரொப்ரைட்டருடைய நேம் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்கள் வியாபார பெயர் எண், இதை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். அது சரியாக பொருந்திருக்காங்கிற தகவலையும் பார்த்து சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சதுலேருந்து ஒரு 3 டேஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து காத்திருக்கேன். நான் நிறைய பேர் இந்த மாதிரி டீட்டெயில் அனுப்புறதுனால எனக்கு அந்த டைம் வந்து அவசியம் எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். நன்றி.